மனுஷங்க வந்து லவ்வுக்காக என்னென்னமோ விஷயம்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி துபாயை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதை பற்றி பார்ப்போம் இவர் யார்னா ஜமால் ஹல் நடாக்குன்னு ஒருத்தர் அவர் வந்து துபாயில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க பேர் வந்து சவுதி ஹல் நடாக்குன்னு அவங்க பிரிட்டிஷை சேர்ந்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து இவங்க துபாய்க்கு வந்து படிக்கும்போது இவங்கள மீட் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் ஆகுது அவங்க ஒய்ஃபோட வேலையை என்னென்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு ஃபுல் டைம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமு இந்த டிக்டாக்லலாம் வந்து ரீல்ஸ் போடுறது கண்டென்ட் க்ரியேட்டர் தான் அவங்க ஒரு வேலையாகவே பார்த்துட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பிஓவின்னு போட்டு வென் யூ வாண்ட் டு வேற பிகினி ஸோ ஒரு ஹஸ்பண்ட் பாட்டியோ ப்ரைவேட் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிடுச்சு என்னென்னா அவங்க இஸ்லாமா சேர்ந்ததுனால ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் போல் அதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரைவேட் ஐலாண்டே வாங்கி கொடுத்துட்டாரான் இந்த நீ எப்படி வேணால் அங்கே ஃப்ரீயாக இருந்துக்கும் இஷ்டம் போல் இருந்துக்கும்ட்டு அது ஒரு ஃபிஃப்டி மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லு அது ஏஷியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து பயங்கர வைரலாக ஆரம்பிச்சு சரி யார் அவங்க அப்படின்னு அவங்க ரீல்லாம் பார்த்தா பயங்கர ஃபன்னியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்க ப்ரொஃபைலு ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே எயிட் மில்லியன் ஃபைவ் மில்லியன் அந்த மாதிரி வியூஸ் இருக்குது அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஸ்டைலில் காட்டுறது தான் அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற டைமண்ட் ரிங்ஸு அப்புறம் ரீசண்ட்டாக போயிட்டு அவங்களுக்காக வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபெராரி கார் வாங்கி கொடுத்துருக்காரு அதை போய் கஸ்டமர் இட்டாலியில் போய் கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ரீல் போட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு ஒரு ரீல் ஒன்று போட்டுருந்தாங்க செம பண்ணியாக இருந்தது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கணும் அவர் எக்ஸ்பென்சிவ் டின்னர் வாங்கி கொடுப்பாரு நான் அதை சாப்பிடுவேன் அவர் அழகான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு நான் வீட்டை டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டுருந்தாங்க அவங்க ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருந்தது அதே சமயம் உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய ஹேட்டும் வர செய்யுது அந்த அளவுக்கு அழகானு கேட்டால் அந்தளவுக்கு அழகெல்லாம் கிடையாது கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க அவங்களே சொல்கிறாங்க எப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் அந்த அளவுக்கு அழகும் இல்லை குண்டா வேறு இருக்கீங்க எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மில்லினர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கினார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் என் லைஃப்பை காட்டுறேன் அது எதுக்கு எனக்கு இவ்வளோ ஹேட்டு வருதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு லவ்ன்றது அந்த லுக்ஸ் எல்லாம் தாண்டின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி இன்னும் ஒரு ஐ பொசிஷனில் இருந்தாலும் சரி நம்ம வேணுன்றதெல்லாம் லவ்லாம் வராது அதவான் அமையணும் அது இரவு தந்த வர அது எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நம்மளால் நல்ல லவ் பிடிக்க முடியாது அது தானாக தான் அது நடக்கும் அது இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லாவே தெரியுது இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தா வாரத்தில் ஒரு செலிப்ரிட்டி வந்து டைவர்ஸ்னு போட்டுடுறாங்க அடப்பா நல்லா தாண்டா இருந்தீங்க அவங்க பற்றி ஏதாவது இன்டர்வியூஸ்லாம் வரும்போது அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க பேபி சாஃப்டியா உடம்ப பார்த்துக்க அப்படிலாம் இருக்கும் அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி டைவர்ஷன் போடுறாங்க அதான் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப என்னன்னா நம்ம இந்த சந்தோஷன்றது நம்ம வேலை செய்கிற இடத்துல கிடைக்காது கண்டிப்பாக வீட்டுக்கு வரும்போது நம்ம சந்தோஷமாக இல்லைனா அது எல்லா இடத்துலையுமே அஃபெக்ட் ஆகும் அது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க இப்போ கேட்டால் டைவர்ஸில் இருக்கின்றாங்க இப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க எதுக்குன்னு கேட்டால் ஒரு நூறுரூவா அனுப்பிவிடும் எதுக்குன்னு அப்படின்னா இல்லை வீட்டில் பொண்டாட்டி சண்டை போட்டா அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ட்டு நல்லா தாண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க இப்போ என்னடா அப்படின்னா லவ்வுக்கு அப்புறம் அந்த லைஃப் வரும்போது சரியாக நம்மளால் பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்களோட வீடியோஸ்லேயே அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினார் இது மாண்டன் டே என் அவனுக்கு எனக்கு ஐலேண்ட் வாங்கி தந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அதை வச்சு நான் பார்த்தேன் சரி யார் யாரெலாம் அவங்க லவ்வுக்காக என்னென்ன கோளாரான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சில பேர்லாம் வந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைவன் தான் ஷாஜகான் ஒரு டிஸ்பிளே ஆஃப் லவ்னா அது தாஜ்மஹால் தான் எவ்வொன்றுமே அது கிட்ட வர முடியாது அந்த மாதிரி ஒரு மார்க்கை செட் பண்ணிட்டாப்புல அவங்களோட மனைவி மும்தாஜிக்காக ஒரு நினைவிடம் மாதிரி கட்டினாங்க அது இருபத்தி ரெண்டு வருஷம் கட்டியிருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு லவ் காம்ஸ்டாப்ல அவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜம்பிங் ஆஃப் த பால்கனின்னு சொல்கிறாங்க இது வந்து எயிட்டீன்த்து செஞ்சுரியில் நடந்திருக்கு எல்லா நாரரும் ஒருத்தவங்க அவங்களும் அவங்க லவ்வரும் வந்து அவங்க வீட்டில் அப்போஸ் பண்ணியிருக்காங்க ஒத்துக்கவே இல்லை அந்த மாதிரி அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பால்கனிலேருந்து அந்த பால்கனிக்கு குதிச்சிருக்காங்க அப்போ அவங்க கீழே வந்து ரெண்டு காலுமே போயிடுச்சான் பட் இருந்தால்தான் இருந்தாலும் அவங்க திருப்பி சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃப்ரெஞ்ச் மேன் ஒருத்தர் ஆலன் ராபர்ட்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இருக்கிறதுலே பெரிய பில்டிங்கில் ஏறி எந்த சேஃப்டியும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஏறி அவரோட லவ்வை தெரிவிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் தேர்ட் ப்ளேஸில் இருக்குது அப்புறம் ஃபோர்த் என்ன சொல்கிறாங்கன்னா இது எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது இது தாண்டா லவ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு யார்னா ஜெஃப்ரி ரூடல்னு ஒருத்தர் அவர் வந்து இது வரைக்கும் அந்த ராணியை பார்த்ததே இல்லையா இவர் ஒரு மன்னர் அந்த ராணியை பார்த்ததே இல்லை நிறைய பாலைவனம் நிறைய மலைங்களை தாண்டி தான் அவங்க இருக்காங்களாம் அவங்க கேட்டுருப்பாரு போல் இந்த மாதிரி அழகாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள கண்ணில் பார்க்காமலே அவங்கள லவ் பண்ணி அவங்கள மீட் பண்ணி அவனைட்டு எல்லாத்தையும் தாண்டி போயிருக்காரு மலை பாலைவனம் அப்புறம் ரிவர்லாம் தாண்டி அவர் அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்பவே உடம்பு முடியலையாம் அந்த போய் பார்த்துட்டாரா ராணியை கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ராணி கையிலே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இதாண்டா லவ் அப்படின்ற மாதிரி இருந்தது கேட்கும் போது ஃபிஃப்த்து வந்து ஸ்டார்விங் ஃபார் லவ்னு சொல்கிறாங்க கேத்ரின்னு ஒருத்தவங்க அவங்க ஜீசஸ் மேலே இருக்க லவ்னால யார் எந்த ரிலேஷன்ஷிப்பும் எதுவும் இல்லாமல் அந்த ஜீசஸ்கிட்டே டிவோட்டியாக இருந்து அவங்க அந்த ஃபாஸ்டிங்லாம் பண்ணி ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போய் அவங்க அந்த இறந்தே போயிட்டாங்களாம் அந்த அளவுக்கு ஜீசஸ் மேலே பற்றோடு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவும் வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது லவ்வுக்காக பண்ண எக்ஸ்ட்ரீமான விஷயத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அவன் அப்படி லவ் பண்ணுறானுங்க ஒரு ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இது எல்லாமே அந்த காலத்தோடு முடிஞ்சிட்டு வருது இப்போலாம் எங்கள் வாரத்துக்கு ஒரு டைவோர்ஸ் வருது அவன் ஆளை மாற்றிட்டு போயிட்டே இருக்கான் அந்த லவ்ன்றது இப்போ கம்மியாகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ மாடர்ன் டே லெவில் ஒரு பையன் மேக்ஸிமம் என்ன பண்ணலான்னா அந்த பொண்ணுங்களோட பேரை பச்சை குத்திப்பானுங்க இல்லைனா இப்போ புதுசாக வந்துருக்கு இந்த பிளட்டு எடுத்து அவங்க ஃபேஸை வந்து பெயிண்டிங் மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க அது கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது இன்னொன்று ரொம்ப லவ் உச்சமாக போச்சுன்னா அந்த பொண்ணுங்களை எங்கேயாவது கடிக்க சொல்லிட்டு அந்த பல்லு தடைஞ்ச இடத்துல டேட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி லவ்ன்றானுங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறானுங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு காங்க <laughs>